எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இந்த உலகத்தை படைத்த இறைவன் படைத்ததிலிருந்து வழிகாட்டுவதற்காக தூதர்களையும் நபிமார்களையும் இறைவன் அனுப்பி மக்களுக்கு நேர் வழி காட்டினானோ அது போன்று இந்த பூமியிலே கடைசியாக இறுதியாக உலக சமூகம் அனைத்திற்கும் வழிகாட்டுவதற்காக இறைவனால் இறக்கப்பட்ட தூதர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த முஹம்மது நபி அவர்களுடைய அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த புத்தகம் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக இறைவன் இறக்கியான். நீ எப்படி இந்த பூமியிலே வாழ வேண்டும், எப்படி இந்த பூமியிலே வாழக்கூடாது, எதற்காக இந்த உலக வாழ்க்கை, எதற்காக இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமக்கு அமைத்து தந்திருக்கிறான் என்ற நோக்கத்தை இறைவன் தெளிவுபடுத்துகிறான். படைத்த இறைவன் சொல்லுகிறான், வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களை உங்களை படைத்தது, மனிதர்களை ஜின் இனத்தை படைத்தது ஏன் தெரியுமா? உணவு உண்பதற்காக அல்ல, அது உன் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல, அது உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. நீ உறங்குவதற்காக அல்ல, அது உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. உன் குடும்பத்திற்கு செல்வத்தை சம்பாதித்து அனுப்புவதற்காக அல்ல, அது உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. அதுவெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே உனக்கு தேவைகள், அதுவெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே உனக்கு தேவைகள். அது இருந்தால் நீ வாழலாம், அதற்கு உன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக நீ செல்லலாம். ஆனால் உன்னுடைய படைப்பின் நோக்கம் என்ன தெரியுமா? இறைவன் சொல்லுகிறான், வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் இறைவன் படைக்கவில்லை ஒரே ஒரு நோக்கத்திற்காக தவிர. அந்த நோக்கம் எதுவென்றால், அவனை மட்டுமே வணங்கி வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவன் ஒருவனுக்கு மட்டுமே தூய்மையாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இதற்கு படைத்திருக்கிறான் இறைவன். அவனை வணங்க வேண்டும். எப்படி இந்த உலகத்திலே ஒரு பொருளை ஒருவன் தயாரிக்கிறான், அவன் தயாரித்த பொருள் அவனுக்கு கட்டுப்பட்டு அவன் கூறுவதை கேட்க வேண்டும் என்று விரும்புவானா மாட்டானா? விரும்புவானா மாட்டானா? ஒரு லேப்டாப்பை ஒருவன் தயாரிக்கிறான் என்றால் அந்த லேப்டாப்பில் உள்ள எல்லா சிஸ்டமும் அவனுக்கு கண்ட்ரோல் ஆக வேண்டும் என்று நினைப்பான். ஒரு மிஷினை ஒருவன் உருவாக்குகிறான் என்றால் அந்த மிஷினுடைய முழு கட்டுப்பாடும் தன்னிடத்திலே இருக்க வேண்டும், அந்த மிஷின் தனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நினைப்பான். ஒரு பலகீனமான படைப்பாகிய இந்த இறைவனே, இந்த மனிதனே இப்படி நினைக்கும் பொழுது, படைத்த இறைவன் சூரியனை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பவன், அண்ட சராசரங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பவன், தான் படைத்த படைப்பு தன்னை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்று நினைப்பது தவறா? தவறா கண்ணியத்துக்குரியவர்களே? தவறாகுமா? ஆகாது. அதைத்தான் இறைவன் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கையை உனக்கு கொடுத்தது நீ என்னை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்ற காரணத்திற்காக. என்னுடைய வணக்க வழிபாடுகளில், எனக்கு செலுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளில் எனக்கு யாரையும் நீ இணையாக்கி, எனக்கு யாரையும் நீ சமமாக்கி விடக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கிறேன். இறைவன் கேட்கிறார், அஃப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, மனிதனே இவ்வளவு பெரிய உலக வாழ்க்கை, இவ்வளவு பெரிய இந்த உலகத்துடைய பிரம்மாண்ட அமைப்பு வீணுக்காகவா? நீ சம்பாதித்து, நீ சாப்பிட்டு சுகம் அனுபவித்து, நீ இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்காகவா இவ்வளவு பெரிய உலக வாழ்க்கை வீணாக படைக்கப்பட்டிருக்கிறதா? சூரியன் உதிக்கிறது உனக்காக காலையிலே, யாருக்காக சூரியன் உதிக்கிறது? யாருக்காக சூரியன் உனக்காக காலையிலே உதிக்கிறது? சந்திரன் மாலையிலே உதிக்கிறது. இந்த பூமியிலே தாவரங்கள் உனக்காக விளைகிறது. இந்த பூமியிலே கால்நடைகள் உனக்காக, உன்னுடைய உணவுக்காக இருக்கிறது. இந்த உலகத்திலே உள்ள எல்லா அமைப்புகளும் இந்த மனிதனுக்காக. படித்தானே, வேறு யாருக்காவது இருக்கிறதா? கால்நடைக்காவது ஏதாவது இருக்கிறதா? மனிதனுக்காகத்தான் இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அமைப்பும் ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஆக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கை உனக்கு வீணான ஒரு வாழ்க்கையா? உனக்கு ஒரு நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையா? உனக்கு ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கையா? உனக்கு ஒரு லட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கையா? சிந்திச்சு பார், இறைவன் சொல்லுகிறார்.
உணவு உண்டு சாப்பிட்டு உறங்க வேண்டும் என்ற வாழ்க்கையாக இருந்தால் நோக்கம் இல்லாத லட்சியம் இல்லாத குறிக்கோள் இல்லாத எந்த ஒரு நோக்கமும் இல்லாத வாழ்க்கையாக இருந்தால் அதற்கு ஒரு கால்நடையாக வாழ்ந்து விட்டு செல்லலாம். அதுதான் அப்படி வாழும். ஆனால் மனிதனை உனக்கு சிந்திக்க கூடிய அறிவை கொடுத்திருக்கிறேன், ஆராயக்கூடிய புத்தியை கொடுத்திருக்கிறேன். நீ சிந்தித்துப்பா. நீ சிந்திக்க கூடிய சிந்தனையில் முதல் சிந்தனை உன்னை படைத்த இறைவன் யார் என்று சிந்தி. உன்னை படைத்த இறைவன் யார் என்று சிந்தி. நீ படைத்த படைப்பு உனக்கு இறைவனாக முடியுமா? சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. உங்களுடைய சிந்தனைக்கு நான் விடுகிறேன். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் வணங்குகிறீர்கள், நீங்கள் படைத்த இறைவன் படைத்த கடவுள் என்று சில வடிவங்களை வடித்துக் கொண்டு நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த வடிவங்களை வடிப்பது யார்? யார் வடிப்பது? மனிதன் வடிக்கிறான். அந்த வடிவங்களுக்கு பெயர் சூட்டுபவன் யார்? மனிதன் சூட்டுகிறான். அந்த வடிவங்களுக்கு ஆடைகளை உடுத்து விடுபவன் யார்? மனிதன் உடுத்து விடுகிறான். அந்த வடிவங்களுக்கு உணவை படைப்பவன் யார்? மனிதன் படைத்து விடுகிறான். அந்த வடிவங்களை பாதுகாப்பவன் யார்? மனிதன் பாதுகாக்கிறான். படித்தானே, அப்படித்தானே. எத்தனை திருட்டுகள் நடக்கிறது? கடவுளை திருட முடியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, உண்மையான கடவுளாக இருந்தால் அதை திருடு விட்டு செல்ல அதற்கு ஒரு பாதுகாப்பு தேவையா? யோசித்து பாருங்க. இவ்வளவு அமைப்பை நீ செய்கிறாயே, அது எவ்வளவு பலகீனமான ஒரு படைப்பு. நீ அதை நீனாகவே வடித்துக் கொண்டு அதை நீயே கடவுள் என்று சொல்கிறாயே, அது எப்படி உன்னை கடவுளாக உனக்கு கடவுளாக இருக்க முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பார்வா. அதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கை, அதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், படைத்த இறைவன் சொல்கிறான், இறைவன் சொல்கிறான் இந்த உலக வாழ்க்கை ஏனென்றால் மரணத்தையும் வாழ்வையும் இறைவன் ஆக்கி இருப்பது ஒரு சோதனைக்காக. நீ எப்படி வாழ்கிறாய் இந்த பூமியிலே? யாரை கடவுளாக அழைக்கிறாய்? உனக்கு புத்தி கொடுக்கப்பட்டும் உனக்கு சிந்தனை கொடுக்கப்பட்டும் படைத்த இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். அவன் கல் அல்ல, அவன் சிலை அல்ல, அவன் வடிவம் அல்ல, அவன் உருவம் அல்ல, அவன் தேவையுள்ளவன் அல்ல, அவன் குழந்தைகளை பெற்றெடுப்பவன் அல்ல, மனிதர்களிடத்திலே தேவைகளை கேட்பவன் அல்ல, மனிதர்களை போன்று வாழ்பவன் அல்ல, மனிதர்களை போன்று மலஞ்சலம் கழிப்பவன் அல்ல, மனிதர்களை போன்று இரவிலே தூங்குபவன் அல்ல, மனிதர்களை போன்று மரணம் அடைபவன் அல்ல என்ற சிந்தனையை ஏற்று படைத்த இறைவன் ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறாயா? அல்லது படைத்த இறைவனை மனை மறந்துவிட்டு படைப்பினங்களை இறைவனாக்கி இந்த பூமியிலே வாழ்கிறாயா என்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை உனக்கு, என்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை உனக்கு. ஆனால் படைத்த இறைவன் கொடுத்த இந்த உலக வாழ்க்கையிலே அவன் கொடுத்த உணவை சாப்பிட்டுக் கொண்டு, அவன் கொடுத்த தண்ணீரை சாப்பிட்டுக் கொண்டு, அவன் கொடுத்த இந்த உலகத்துடைய அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு மாறு செய்தால், பாவங்கள் செய்தால், குற்றங்கள் செய்தால் இறைவன் பொறுத்துக் கொள்ளுவான், மன்னிப்பான். ஆனால் அவன் மன்னிக்காத ஒரு செயல் என்ன தெரியுமா கண்ணியத்துக்குரியவர்களே? இறைவனுக்கு அதிகமான கோபத்தை, இறைவனுடைய ரோஷத்தை கலரக்கூடிய படைத்த இறைவன் அவன் படைத்த படைப்புகளின் மீது கோபப்படக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? எப்போது அந்த படைத்த இறைவனுக்கு ஒரு படைப்பை இந்த மனிதன் சமமாக்குவானோ, படைத்த இறைவனுக்கு ஒரு படைப்பை இந்த மனிதன் சமமாக்குவானோ, இணையாக்குவானோ, அப்போது படைத்த இறைவன் பயங்கரமாக கோபப்படுகிறான். சிந்திக்க சொல்கிறான், ஏனப்பா மனிதா, உன்னுடைய பிள்ளை நீ அல்லாத ஒருவனை தந்தை என்று அழைத்தாய், ஒற்றுக்கொள்வாயா? ஒற்றுக்கொள்வார்களா? யாராவது ஒற்றுக்கொள்வாங்களா? தாம்பத்த புள்ள இன்னொரு வாப்பான சொல்ல ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டேன். நீ படைத்த ஒரு படைப்பு உனக்கு கட்டுப்படாமல் வேறு யாருக்காவது கட்டுப்பட்டால் ஒற்றுக்கொள்வாயா? ஆனால் இவ்வளவு பெரிய உலக வாழ்க்கையை உனக்கு கொடுத்து, இவ்வளவு பெரிய உலக அமைப்பை உனக்கு கொடுத்து நான் உன்னை படைத்தேன். யார் உன்னை படைத்தது? எங்கே இருந்தாய் நீ?
தாயுடைய வயிற்று தாயுடைய அந்த கருப்பையை சென்றடைவதற்கு முன்னால் எங்கே வாழ்ந்தாய் இந்த பூமியிலே சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு 25 வயசு ஆச்சு, 26 வயசுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன் சொல்ல முடியுமா? ஒரு அற்பை விந்து துளியால் படைக்கப்பட்டு 10 மாதங்களுடைய தாயுடைய கருப்பப்பையிலே உன்னை பாதுகாத்தவன் யார் கேட்கிறான்? யார் உன்னை பாதுகாத்தது? அந்த கருப்பப்பையிலே உன்னை சேர்த்து வெளியாக்கியதற்கு பிறகு தாயுடைய மார்பகத்திலிருந்து பாலை வெளியாக்கி உனக்கு உணவளித்தவன் யார்? இத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியிலே வாழ்கிறாயே, இத்தனை உணவுகளை சாப்பிடுகிறாயே, நீரை கொடுக்கிறாயே, யார் கொடுப்பது? படைக்க முடியுமா உன்னால்? ஏதாவது ஒரு படைப்பை படைக்க முடியுமா கேட்கிறான் இறைவன். அழைக்கிறீர்களே இறைவனை தவிர வேறு படைப்புகளை? அந்த படைப்பால் ஒரு ஈயை படைக்க முடியுமா? இதை படைக்க முடியுமா? ஒரு ஈயை படைக்க முடியுமா? ஏன் நீங்கள் அழைக்கின்ற ஒரு கடவுள்கள், நீங்கள் அழைக்கின்ற அந்த இறைவன்கள், அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட ஒரு பண்டத்தில் இருந்து ஒரு ஈ அதை எடுத்து சென்றால் அதை அவர்களால் பிடுங்க முடியுமா? நீயும் பலகீனமானவன், அழைக்கப்படக்கூடிய விஷயமும் பலகீனமானது. இந்த ஒரு அம்சத்தை இறைவனுக்கு செய்துவிட்டார். இதை இறைவனுக்கு இணையாக சமமாக கல்லையோ சிலையோ சமாதிகளையோ எதையோ இறைவனுக்கு சமமாக படைத்த இறைவனாக ஆக்கிக் கொண்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, படைத்த இறைவன் பயங்கரமாக கோபப்படுகிறான். அந்த படைத்த இறைவன் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் அவன் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபட்டு இறைவன் என்றால் ஒருவனை மட்டுமே நீ அழைக்க வேண்டும். அவனை மட்டுமே உன்னுடைய தேவைகளுக்கு நீ அழை. அவன் மீது மட்டுமே நீ நம்பிக்கை கொள். அவன் மீது மட்டுமே நீ ஆதரவு கொள் என்று இறைவன் கூறி இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக அப்படியே நீங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறாமல், மனிதன் வாழ்வதற்கு தேவையான எல்லா வழிகாட்டலையும் அடக்கிய ஒரு நேரான வழியை, ஒரு சீரான சிந்தனைகள் உள்ள ஒரு வழியை படைத்த இறைவன் கொடுத்திருக்கிறான். அதுதான் இறைவன் சொல்லுகிறான். என்னிடத்திலே நான் ஏற்றுக்கொண்ட நான் இந்த பூமியிலே இந்த மனிதன் வாழ்வதற்கு வழிகாட்டியாக கொடுத்த ஒரே ஒரு வழி, அது மதம் அல்ல, அது இந்த பூமியிலே நீ வாழக்கூடிய வழி, இறைவனிடத்தில் வந்த இயற்கையான வழி, அந்த வழியிலே நீ வாழ்ந்து செல் இறைவன் சொல்லுகிறான். அதைத்தான் இஸ்லாம் என்று அழைக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் படைத்த இறைவன் எதை கூறினானோ, படைத்த இறைவன் முஹம்மது நபியின் மூலமாக எதை இந்த மக்களுக்கு கொடுத்தானோ அதை ஏற்று வாழ்ந்து அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு படைத்த இறைவனுடைய போதனைகளுக்கு கட்டுப்பட்டால் அவர்கள் முஸ்லிம்கள். யார் அவர்கள்? முஸ்லிம்கள். அப்துல்லான்னு பெயர் வச்சா முஸ்லிம் இல்ல, அப்துல் ரஹ்மான் பெயர் வச்சா முஸ்லிம் இல்ல. யார் முஸ்லிம்? படைத்த இறைவனுடைய கட்டளைக்கு முழுவதுமாக அடிபணிந்து யார் சிரமப்படுகிறானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம். படைத்த இறைவனுடைய கட்டளைக்கு யார் கட்டுப்பட்டாலும் அவர்கள் முஸ்லிம்கள் தான். அந்த ஒரு வழியை கொடுத்து இஸ்லாம் என்ற ஒரு நேரான வழியை இறைவன் ரப்புல் ஆலமீன் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதிலே சமாதானம் இருக்கிறது, இதிலே அமைதி இருக்கிறது, இதிலே மனதிற்கு நிம்மதி இருக்கிறது, இதிலே ஜாதி வேறுபாடுகள் கிடையாது, இதிலே தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன் என்ற வேறுபாடுகள் கிடையாது, இதிலே நேர்மை தவறிய வழிகள் கிடையாது, இதிலே பிறரை மோசடி செய்யக்கூடிய வழிகள் கிடையாது. நேர்மையாக
சுத்தமாக தூய்மையாக மனிதன் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கணங்களுக்கெல்லாம் தெளிவான ஒரு வழியை, நேரான ஒரு வழியை படைத்த இறைவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வழிதான் கண்ணியத்துக்குரியவர்களே இஸ்லாம். அதைத்தான் அல் குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. அதைத்தான் படைத்த இறைவனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் முஹம்மது நபிக்கு கொடுக்கப்பட்ட அல் குர்ஆன் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது, அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது.